Hi friends, welcome to our channel பள்ளியுத்து பக்குவம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ஒரு ஃபுட் ஐட்டம் பார்க்க போறோம். தக்காளி சாதம். இத பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாதுங்க. நம்ம வந்து நார்மலா பிரியாணி அப்படின உடனே நம்ம வந்து காளான் வெஜிடபிள் பிரியாணி சிக்கன் மட்டன் அப்படி எல்லாம் போவோம். ஆனா ரெகுலரா நம்ம சமைச்சு சாப்பிடலாம் அப்படினா தக்காளி சாப்பாடு. தக்காளி எப்பெல்லாம் வந்து விலை கொஞ்சம் நார்மலாக இருக்கோ அப்போல்லாம் உடனே நம்மளுக்கு சீக்கிரத்தில் செய்யணும் நல்லா டேஸ்ட்டாகவும் செய்யணும் அப்படின்னா நம்மளுக்கு தோன்றதே தக்காளி சாப்பாடு தாங்க. இதை பிடிக்கல அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. ரொம்ப விரும்பி எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு டிஷ். எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இந்த தக்காளி சாப்பாடு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தம் வச்சும் நம்ம செய்யலாம், இல்லை அவசரம் அப்படின்னா நம்ம குக்கர்லேயே விசில் போட்டுட்டு செய்யலாம். ஆனால் விசில் போட்டு செஞ்சீங்க அப்படின்னா நார்மலாக குழஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபில் பண்ணுவீங்க. அந்த மாதிரி கிடையாதுங்க. கரெக்டான பதத்தில் எப்படி கரெக்டாக விசில் வச்சு எத்தனை விசில் வைக்கணும் எவ்வளோ நேரம் சிம்மில் வைக்கணும் அந்த மாதிரியான டிப்ஸ் ஃபுல்லாக நான் கொடுக்க போகிறேன். சாப்பாடு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வெந்திருக்கும், அதே போல் உதுருதுராகவும் இருக்கும், சூப்பரான டேஸ்டில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி நாம் தக்காளி சாப்பாடு எப்படி சிம்பிளாக சூப்பராக டேஸ்ட்டாக செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி நான் ஒரு 2 டம்ளர் அரிசி எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா புல்லட் அரிசியில் நான் செய்வேன். இந்த புல்லட் அரிசி பார்த்திங்கன்னா நல்லா சன்ன சன்னமாக ஊசி மாதிரி இருக்குங்க. நல்லா சாப்பாடு உங்களுக்கு நல்லா நீள நீளமாக நல்லா கிடைக்கும். நீங்கள் வந்து சீரக சம்பாவில் செய்யலாம், இல்லை வந்து பாஸ்மதியில் செய்யலாம், இல்லை நார்மலாக நீங்கள் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சாப்பாட்டு அரிசியில் கூட செய்யலாம். அது உங்களுடைய சாய்ஸ் தான். ஆனால் தண்ணி வைக்கும்போது மட்டும் அதுக்கு தகுந்த மாதிரியான அளவு நீங்கள் தண்ணி வச்சுக்கணும். ஒவ்வொரு அரிசிக்கும் எவ்வளோ தண்ணி சேர்த்தணும் அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நார்மல் சாப்பாட்டு அரிசியில் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே ஊற போட்டுருங்க. ஆனால் இப்போ பாருங்கள் இந்த புல்லட் அரிசி பாருங்கள் எவ்வளோ சன்னமாக இருக்குது. நீங்கள் புல்லட் அரிசி ஆகட்டும், சீரக சம்பா ஆகட்டும், இல்லை பாஸ்மதி ஆகட்டும், எதில் செஞ்சீங்க அப்படின்னாலும் நீங்கள் அடுப்பை தாளிக்க போகும்போது மட்டும்தான் தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும். இப்போ நான் வந்து தாளிக்க போகிறேன். அதனால் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து தாளிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். ஊற வைக்கும்போது ஒரு தடவை கழுவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி வச்சு ஊற வைங்க. இப்போது தக்காளி சாப்பாட்டுக்கு நம்ம என்னென்ன அரைக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு 2 துண்டு சின்ன துண்டு பட்டை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 4 துண்டு கிராம்பு, 2 துண்டு பட்டைக்கு 4 துண்டு கிராம்பு, 1 ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கோங்க, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், அதுக்கப்புறமா 4 வரமிளகாய். இதில் நாம் பச்சை மிளகாயும் சேர்த்து போகிறோம், அதனால் வரமிளகாய் வந்து 4 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. 1 விரல் சைஸ் இஞ்சி எடுத்துக்கோங்க, அதை கட் பண்ணி வச்சுக்கோங்க. 10 to 12 பல் பூண்டு, 10 சின்ன வெங்காயம், இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நம்ம ஒன்றா அரைக்க போகிறோம். இப்போது தாளிக்கிறதுக்கு இன்றைக்கி நான் வந்து குக்கரில் தான் செஞ்சு காமிக்க போகிறேன். அதனால் ஒரு ப்ரெஷர் பேன் வச்சுருக்கேன். ப்ரெஷர் பேன் ஹீட் ஆனவுடனே நம்ம 1-2 or 3 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. உங்களுடைய ஸ்பூனை பொறுத்து சைஸ் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு ஆயில், நம்ம 2 டம்ளர் அரிசி போட்டிருக்கோம், அதனால் அதுக்கு நான் 3 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். அது கூடவே 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது தாளிக்கிறதுக்கு 1 சின்ன துண்டு பட்டை, 1 லவங்கம், 1/2 ஸ்பூன் சோம்பு, இது 3ஐயும் சேர்த்துக்கோங்க. சிலர்லாம் வந்து பிரியாணி எல்லாம் இதெல்லாமே போடுவாங்க, நீங்கள் தேவைன்னா போட்டுக்கோங்க. ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் பிரியாணி ஃப்ளேவர் வரும், பட் நம்ம தக்காளி சாப்பாட்டுக்கு அது போடாமையே செஞ்சால் இது வேறு டேஸ்ட்டில் இருக்கும். அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை நம்ம கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். நல்லா நீட்ட நீட்டமாகவே நீங்கள் கட் பண்ணிக்கலாம், பொடியாக கட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீள நீளமாக கட் பண்ணி அதை இதில் போட்டு சேர்த்து வதக்கிக்கோங்க. அதில் 2 பச்சை மிளகாயை ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே காரத்துக்கு 4 வரமிளகாய் அதில் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு காரம் கம்மியாக சாப்பிடுவீங்க அப்படின்னா 1 பச்சை மிளகாய் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. வரமிளகாயும் 4க்கு பதிலாக நீங்கள் 3 கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம மிளகு சீரகம் இதெல்லாமே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், அதுலேயும் கொஞ்சம் காரம் இருக்கும். இந்த மெஷர்மெண்ட் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கும். உங்களுக்கு அப்படி வேண்டாம், கொஞ்சம் காரம் கம்மியாக வேணும்னா இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காரத்தை குறைச்சி போட்டுக்கலாம். இப்போது வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. கொஞ்சமாக ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கி வரணும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நாம் அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த மசாலா ஃபஸ்ட்டு இதில் சேர்த்தணும். ஏன்னா மசாலில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாமே பச்சையாக தான் அரைச்சிருக்கோம், எதையுமே வதக்கி அரைக்கலை. அதனால் மசால் வந்து அந்த பச்சை வாசம் போக நம்ம வதக்கணும்.
அதனால் இப்போ இந்த வெங்காயத்தோடவே சேர்த்து வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா அதோடவே சேர்த்து நம்ம அந்த மசாலா போட்டு வதக்கும் பொழுது இந்த எண்ணெயில் நல்லா அந்த மசாலா கொஞ்சம் வதங்கி வருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து வச்சுருக்கக்கூடிய ஒரு கைப்பிடி புதினா, ஒரு அரை கைப்பிடி கொத்தமல்லி தழை. நீங்கள் கொத்தமல்லி தழை சேர்த்து கூட ஒரு கைப்பிடி போடலாம், தப்பு இல்லை. ஆனால் புதினா வந்து கொஞ்சம் ஜாஸ்தி போட்டிங்க அப்படின்னா ஃப்ளேவர் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதையும் சேர்த்துட்டு நல்லா லைட்டாக வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா மசாலெலாம் வதங்கி அந்த நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் அப்படியே பிரிஞ்சு வருது பார்த்திங்களா. இந்த மாதிரி நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த பச்சை வாசனம் அந்த மசாலிலேருந்து போகும். இல்லைன்னா நம்ம சாப்பாடு சாப்பிடும்போதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் கம்மியாக இருக்கும், ஒரு மாதிரி பச்சை வாசம் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த அளவுக்கு நல்லா ஃபஸ்ட்டு வதங்க விடுங்க. நீங்கள் தக்காளியை முதவே போட்டுட்டீங்க அப்படின்னா மசாலா இந்த அளவுக்கு வதங்காது. அதனால் ஃபஸ்ட்டு இதை வதக்கிட்டு அதுக்கப்புறமா இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தக்காளி சேர்த்தணும். எவ்வளோ தக்காளி சேர்த்தணும் அப்படின்னா ஒரு டம்ளர், அதாவது 200 கிராம் அரிசிக்கு 3 தக்காளி நம்ம சேர்த்தணும். தக்காளி சாப்பாட்டுக்கு நல்லா பெரிய பெரிய தக்காளியாக இருந்தால் நீங்கள் 3 தக்காளி நீங்கள் சேர்த்துங்க. சின்ன குட்டி குட்டி தக்காளியாக இருந்துச்சுன்னா ஒரு 4 தக்காளியாவது நீங்கள் சேர்த்தணும். ஏன்னா தக்காளி சாப்பாடு அப்படிங்கும்பொழுது அந்த தக்காளியோடைய ஃப்ளேவர் ஜாஸ்தியாக இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம பிரியாணிக்கு கம்மியாக தான் சேர்த்தணும். பட் தக்காளி சாப்பாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு டம்ளருக்கு 3 தக்காளி அதுதான் வந்து மெஷர்மெண்ட்டு. அந்த மாதிரி தக்காளியை நீங்கள் பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. தக்காளி நல்லா வதங்கி வர்றதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு இந்த தக்காளியை போட்டதுக்கப்புறமா மூடி வைங்க. அப்போ தான் மூடி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாக தக்காளி வெந்து குழஞ்சி வரும். நீங்கள் ஓப்பன்லேயே வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் டைம் எடுக்கும். அதனால் லைட்டாக நீங்கள் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுடுங்க. மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாகவே அந்த தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா குழஞ்சி வெந்து வந்துடும். இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருந்தேன். ஆனாலும் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு தக்காளி வதங்கி வரணும். அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் வைக்கலாம். ஒரு சில தக்காளி சீக்கிரம் குழஞ்சி வந்துடுங்க, ஒரு சில தக்காளி கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாகவே வதக்கி விடுங்க. அப்படி வதங்காமல் உங்களுக்கு நீங்கள் முழுசு முழுசாக இருக்கிற மாதிரி போட்டீங்க அப்படின்னா டேஸ்ட்டு கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். தக்காளி நல்லா அந்த கொஜ்ஜா வர வரைக்கும் நீங்கள் வந்து வதக்கணும். அதனால் மறுபடியும் இன்னொரு 5 நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா இப்போ தக்காளி நல்லா வதங்கி நல்லா அந்த கிரேவி மாதிரி வந்துருச்சு. இப்போ நாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றணும். எவ்வளோ மெஷர்மெண்ட் நம்ம தண்ணி ஊற்றணும் அப்படின்னா, இப்போது நீங்கள் வந்து புல்லட் அரிசி நான் எடுத்திருக்கேன், அந்த புல்லட் அரிசிக்கு வந்து 1 டம்ளர் அரிசிக்கு நம்ம 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். அப்போ நான் 2 டம்ளருக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த மசாலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி இருக்குது. இப்போ நான் அந்த மிக்ஸி ஜாரில் மீதி ஒரு 1/2 டம்ளர் தண்ணியை மிக்ஸ் பண்ணி நான் ஊற்றியிருக்கேன். அப்போ அது போக மீதி ஒரு 3 டம்ளர் தண்ணி, எந்த டம்ளரில் நான் வந்து அரிசியை மெஷர் பண்ணணும் அதே டம்ளரில் இன்னொரு 3 டம்ளர் தண்ணி நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நீங்கள் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் கொதிக்க வச்சுருங்க, கொஞ்சம் மூடி வைங்க, ஒரு கொதி வரட்டும், உப்பு கரெக்டாக சரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் அரிசியை நல்லா கழிஞ்சிட்டு நீங்கள் அந்த அரிசியை இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுவே வந்து நீங்கள் பாஸ்மதி அரிசி சேர்த்துறீங்க, இல்லை வந்து சீரக சம்பா சேர்த்துறீங்க அப்படின்னா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி கம்மியாக வைக்கணும். இப்போ வந்து பாஸ்மதிக்குன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம தாளிக்கும் பொழுது தான் நம்ம ஊற போடுறோம். கழுவிட்டு நீங்கள் அரிசியை கழுவிட்டு ஊற போட்டுருங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1 டம்ளருக்கு 1/2 டம்ளர் நீங்கள் ஊற்றுனீங்கனாவே போதும், கரெக்டாக இருக்கும். குக்கரில் நீங்கள் மூடி போட்டு விசில் விடுறீங்க அப்படின்னா பாஸ்மதியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விசில் விட்டுட்டு நீங்கள் சிம்மில் ஒரு 5 நிமிஷம் வச்சு ஆஃப் பண்ணிடணும். அதுவே நீங்கள் சீரக சம்பால் செய்கிறீங்க அப்படின்னா 1 டம்ளர் அரிசிக்கு அதே தான், 1.5 to 2 டம்ளர் அரிசி, பழைய அரிசியாக இருந்ததுன்னா 2 கூட ஊற்றலாங்க, இல்லைனா 1.5 டம்ளர் 1.75 டம்ளர் அந்த அரிசியுடைய பழசு புதுசு அது மாதிரி பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கணும். அப்போது அதே மாதிரி தான் அது குக்கரில் ஒரு விசில் விட்டுட்டு நீங்கள் அதே மாதிரி சிம்மில் ஒரு 5 நிமிஷம் வச்சு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த புல்லட் அரிசிக்கு நாம் 2 டம்ளர் தண்ணி யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் நார்மல் சாப்பாட்டுக்கு வந்து அதே 2 டம்ளர் யூஸ் பண்ணுங்கள். ஆனால் தண்ணி வந்து அரிசி வந்து நல்லா கொஞ்சம் நேரம் 1/2 மணி நேரம் முன்னாடியே ஊற போட்டிருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நார்மல் சாப்பாட்டு அரிசிக்கு நல்லா வரும். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நான் இப்போ அந்த அரிசியெல்லாம் நல்லா இதில் சேர்த்துறேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மேலே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் புதினாவும் கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் தூவிட்டு ஒரு கலக்கு கலக்கி விட்டுட்டு நீங்கள் குக்கரை மூடி போட்டு வெயிட் போட்டுட்டு நம்ம விசில் விட்டுறலாம். விசில் வந்து ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டுருங்க. ஒரு விசில் விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வச்சுருங்க. ஏன்னா நம்ம பாஸ்மதிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் வச்சோம்னா போதும்.
ஆனால் இந்த புல்லட் அரிசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான பதத்தில் சாப்பாடு வெந்து வரும். நீங்கள் 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணலாம், நார்மல் சாப்பாடு மாதிரி வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக சாதம் குழஞ்சி போயிடுங்க. அதனால் அந்த மாதிரி பண்ணாதீங்க, 1 விசில் விடுங்க, சிம்மில் வச்சுருங்க. இப்போ நான் குக்கரை மூடி போட்டுட்டு வெயிட் போட்டுடுறேன், அது 1 விசில் வரட்டுங்க. அதுக்குள்ளே இன்றைக்கான டிப் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். இன்றைக்கான டிப், இப்போது இந்த தக்காளி சாதத்துக்கு கூட வந்து நம்ம தயிர் பச்சடி செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அந்த தயிர் பச்சடி செய்யும் பொழுது எப்பயுமே பச்சையாக வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு நம்ம தயிர் ஆட் பண்ணி செய்வோம். அதுக்கு பதிலாக அந்த வெங்காயத்தை லைட்டாக வந்து கொஞ்சமாக எண்ணெயோ இல்லை ஒரு ஸ்பூன் நெய்யோ விட்டு நீங்கள் லைட்டாக ஒரு வதக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் தயிர் ஆட் பண்ணி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது 1 விசில் விட்டதுக்கப்புறமா நான் மீடியமில் 10 நிமிஷம் வச்சு ஆஃப் பண்ணியிருக்கேன். இப்போ நம்மளுடைய சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சாதம் கரெக்டான பதத்தில் வெந்திருக்கு. சாதம் வெந்து இருக்குது, உதிருதிராகவும் இருக்குது, குழஞ்சி போகவே கிடையாது. அதே போல் பார்த்தீங்கன்னா அடியும் பிடிச்சிருக்காது. நல்லா பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா எப்பயுமே அந்த புதினா கொத்தமல்லி அதெல்லாமே மேலே வந்து தான் நிற்கும். நீங்கள் லைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கரெக்டாக. ஏன்னா இப்போ சூட்டோடு நம்ம கலர்றோம், ஆனாலுமே பார்த்தீங்கன்னா உதிருதிராக இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஆறுச்சு அப்படின்னா இன்னும் நல்லாவே உங்களுக்கு உதிருதிராகவே இருக்கும் சாதம். இப்போயே நல்ல கம கம கமன் அந்த தக்காளி வாசனம் வருதுங்க, சூப்பராக இருக்குங்க. தக்காளி சாப்பாடோடைய ஸ்மெல்லே சூப்பராக இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் வெண்ணெய் ஆட் பண்ணுவாங்க, அது இன்னுமே சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். உங்களுக்கு வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது அந்த நம்ம கடைசியாக நெய் ஊற்றணும் இல்லைங்களா, அந்த நெய்யை ஊற்றாமல் அவாய்ட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நீங்கள் வெண்ணெயை ஆட் பண்ணலாம், செமையான டேஸ்ட்டில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்மளுடைய தக்காளி சாப்பாடு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. என்னங்க தக்காளி சாப்பாடு எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்களா, இப்படி இந்த மெத்தடில் செஞ்சீங்க அப்படின்னா நல்லா உதிருதுராக இருக்கும். அதே போல் சாதமும் நல்லா வெந்து வந்திருக்கும், சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம், சூப்பரான டேஸ்ட்லேயும் இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். சுவையாக சமைங்க, சந்தோஷமாக சாப்பிடுங்க, ஃபுட் மட்டும் வேஸ்ட் பண்ணாதீங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சசிகலா தினேஷ். பை.